சார், எப்படி இருக்கீங்க? தேங்க்ஸ் ஃபார் கமிங். உங்க ஆட்டோகிராஃபோட ஷெரின் எழுதுங்க. ஐ வருமா இல்ல வை வருமா? ஐ, அதுதான் சரி. ஜாயின் ஆயில். ஹலோ. ஹலோ, நீங்க ஜேக்கப் டர்னர் தானே? உங்க மதர் எஸ்டேட்டோட எக்ஸிக்யூட்டிவ் நான் தான். அவங்க போன வாரம் இறந்துட்டாங்க. உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஹலோ சார், என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஸோ இதுதான் டர்னரோட வீடு இல்லையா? இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். நான் என்னோட அம்மாவை தேடிட்டு இருக்கேன். இங்க தான் இருந்து அவங்களுக்காக வேலை பார்த்தாங்க. என் பேரண்ட்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணாங்களா? சொல்ல போனா ஆக்சுவலி அவங்க ஒரு நானியா ஒர்க் பண்ணாங்க. ஒரு 17 வயசு இருக்கும், அதிகபட்சம் போனா 18 வயசு. அவங்க பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்ல, ஆனா ஒருத்தருக்கு இதை பத்தி தெரியும், உன்னோட அப்பாவுக்கு. இது நடந்து 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஒருவேளை அவரை பார்த்தா அவர்கிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்க என் கூட ஒரு டிரைவ்க்கு வந்தா என்ன பேசலாம்னு முடிவு எடுக்கலாம்ல. எதுக்காக இந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒருத்தர் சிங்கிளா இருக்கணும்? அழகா தான் இருக்காரு. ஹேண்ட்ஸமா இருக்கேன், பேச்ச மாத்தாதீங்க. எனக்கும் பாஸ்ட்ல ஒரு சில ரிலேஷன்ஷிப்லாம் இருந்துச்சுதான். கடைசியில அவங்க தேடுற பர்சன் நான் கிடையாதுன்னு தோணுச்சு. ஒருவேளை நீங்க தேடுற பர்சன் அவங்களா இல்லாம இருக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, ரெண்டு பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்களா? இல்ல, அது ஆமா ஆமா, நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா தான் வந்திருக்கோம். ஒண்ணா தான். நல்லா இருக்கே. தெரிஞ்சுக்கணும். இந்த கேள்விதானே உங்களுக்கு இருக்கு? இத பத்தி பேசுறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நேரோ நிறைய காயங்களை சரி பண்ணிடும்னு சொல்லுவாங்க, ஆனா அது சரியாக கிறிஸ்மஸ் இப்போ நெருங்கிடுச்சு. இந்த கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை கண்டிப்பா இப்படி இருக்காதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு என்ன நடக்கும், எங்களுக்கு என்னதான் நடக்கும்? தைரியமா இருக்கிறவங்களுக்கு இந்த உலகம் துணையா இருக்குமா? கண்டிப்பா.